ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாண்டனி விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு பார்க்கீங்களா? இதுதான் ஒரு செல்ஃபி ஸ்டிக். எங்கள் அப்பா புதுசாக இப்போ வாங்கியிருக்காங்க. எங்கள் அம்மா எடுக்கிறேன்னு சரியில்லை, எங்கள் அப்பா எடுக்கிறேன்னு சரியில்லை. இனி நானே களத்தில் இறங்கலான்னு வச்சுருக்கேன். அதனால் இனி நானே எங்கே போனாலும் விலாக் எடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஃப்ரெண்டு கல்யாணம் தூத்துக்குடியில் வந்திருக்கோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் நானே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே என்னை கண்டுக்கிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எங்கள் அத்தை நானே பிடிச்சி விலாக் எடுத்துகிட்ருக்கிறதுனால எல்லோரும் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நேராக பின்னாடி இருக்கிறது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. பார்த்திங்களா, ஹாய் சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும். செல்வினையும் எங்கள் சித்தி ஹாய் சொல்ல சொல்கிறாங்க. அந்த தம்பி சொல்ல மாட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு மாப்பிள்ளாம் கேக் கட் பண்ணாங்க, ஆனால் எனக்கு கொடுக்காம எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதனால் உள்ளே புகுந்து ஒரு கை நிறைய கேக் எடுத்து வச்சுக்கிட்டேன். கையை மட்டும் இப்போ நான் திறந்தேன், எல்லோரும் என்கிட்ட வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஒரு பேர் நான் கத்தியும் வச்சுருவேன். யாராவது கொடுவாங்க அந்த கத்தியை வச்சே குத்தி விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தி ஷார்ப்பாகவே இல்லை, அதனால் ஸ்பூனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் யார் வீட்டில் தான் இந்த மேஜிக் கார் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேஜிக் கார் எப்படிலாம் புதுசு புதுசாக கற்றுக்கிடலான்ட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிடுறேன். பேசிக்லேருந்தே உங்களுக்கு சொல்லிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் புதுசான விதத்தில் இந்த வண்டியை ஓட்டி பழகியிருக்கேன். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ஓட்டுறேன்னு. இப்படி பேக் சைடாக உட்காந்து கூட நல்லா ஓட்டலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மேஜிக் காரை வாங்கி நான் நல்லா ஓட்டையும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி என்ன ரிப்பேர் வேணாலும் நானே அதை கழட்ட மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ கூட ஒழுங்காக ஓட மாட்டிக்கி. நானும் பிடிச்சி பிடிச்சி எடுத்து பார்த்தேன், பார்த்தா கீழே சீப்பு மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சீப்பு இந்த பாலன்ஸ் ஆக வேண்டி தான். இப்போ பால் எங்கள் மாமா எனக்கு தூத்துக்குடியில் வாங்கிட்டுருக்காங்க. இதுக்கு ஃபுட்பாலாம் இது விளையாடவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. யாருனாலையாவது போட்டால் கூட அது வலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுதான் எனக்கு லைக் போடணும்னு எங்கள் மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எங்கள் தாத்தா கூட விளையாண்டுட்ருக்கேன். சீப்பு ஒரு பேட்டு மாதிரி யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ, ஒரு வேகத்தில் சீப்பு வேறு தூட போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா என்னங்க தாத்தா, நீங்கள் போடுங்க, சீப்பு வேறு அங்கே தூக்கி போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் எனக்கு எடுத்து தரீங்களா தாத்தா? நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகிதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுட்பால் விளாட்றது எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணீங்கன்னா அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதையும் உங்களுக்கு கமெண்ட் வச்சுருங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுத்து போடுவோம். நான் கண்டிப்பாக ஒரு மெஸ்ஸி மாதிரி ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆகிதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெங்காய விதி. நானும் எங்கள் அத்தையும் உட்காந்து வெங்காய விதி அடிச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க, நானும் எங்கள் அத்தையும் உட்காந்து போட்டுட்ருக்கேன். நல்லா ஜாலியாக இருக்கணும்னா எங்கள் அத்தை எடுத்தாராங்க. சளவெடி நல்லா வெடிக்குது, சளவெடி வெடிக்க மடிக்க நல்லா புசுன்னு போயிடுது. இந்த வெடி வெடித்து முடிச்சதும் எங்கள் பாட்டி எங்கிட்ட ஒரே சண்டை, வீட்டுக்குள்ளே ஒரே குப்பையாக்கி வச்சுட்டீங்க. நாங்கள் அதை கண்டுக்கிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வீடையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படி குப்பையாக்கி போட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா, கல்லுக்கெல்லாம் மண்ணு மண்ணாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பனங்குடியில் நல்லா மழை பெஞ்சிட்டுது, அதனால் எங்கள் மாமா எனக்கு ஒரு குடம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு ஏதாவது தண்ணி போகாமல் இருக்கா, ஏதாவது அடைச்சிருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா வேறு காலையிலேயே ஆஃபீஸ் போயிடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு டயர்டாக இருக்கும் படுத்துக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வீட்டோட வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பொறுப்பு இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு. சரி, எல்லா இடமும் கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தாச்சு எல்லாம். ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவை வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ணுங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட் பண்ணாமல் உட்காந்து கேம் நின்றுருக்காங்க. நான் விடுவேனா, அதனால தான் எங்கள் அப்பாவை ஒரு வழி ஆக்கிட்டுருக்கேன். மேலே கொஞ்சம் ஒரு ரெண்டு அடியை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, சரி நான் ஒழுங்காக வீடியோ எடிட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பணக்குடியில் அந்த சைக்கிளை பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட ஒரே நிலை, எனக்கு இந்த சைக்கிள் வேணும்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. சும்மா தூக்கி போட்டேன்ப்பா, அது முன் வீல் உடஞ்சிட்டு, அதுக்கு ஒரே சண்டை. நான் எப்படி தூக்கி போட்டேன்னு எங்கள் அப்பா என்னை கேட்டுட்டுருக்காங்க. அதை இப்படி தான்ப்பா தூக்கி போட்டேன், அதுக்குள்ளேயும் உடஞ்சிட்டு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னானே. இதுக்கப்புறம் நமக்கு சைக்கிளே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு விளையாட்டு ஜாமாவே கிடையாதுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் உடச்சாலும் இந்த பைக்மே நல்லா தான் ஓடுது. அதை சொன்னால் அது புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டில் உள்ள வீல உடச்சிட்டு உடச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வாரம் சந்திப்போம். டாடா, பாய்.